சென்னை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த புரவி புயல் பாம்பன் அருகே கரையை கடக்கவிருந்த நிலையில் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இதனால் தமிழகத்தில் புயல் ஆபத்து நீங்கினாலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னையில் நள்ளிரவு முதல் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. வள்ளுவர் கோட்டம், வடபழனி, டிநகர், அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. புறநகர் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்துள்ளது. இதனால் பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். நடந்தே தான் வரோம். தண்ணியில் வண்டிக்காரன் பூரா மேலேயே அடிக்கிறாங்க. நாங்கள் எப்படி வரது நிற்கிறோம்? உங்களை பாதிட்டு நின்றுட்டு வேலைக்கு போக முடியாது. நாங்கள் எப்படி போகிறது? அப்புறம் பாபதா தண்ணி தண்ணி எடுத்து விட்டா தான் நாங்கள் போய் போக முடியும். இப்போ தண்ணி நிற்கிது பேக் ஃபுட்டாக பண்ணி நாங்கள் எப்படி போகிறது? காவா இந்த புதுசாக காவா கட்டினதுனால இந்த ஓட்டம் இல்லை. அதனால் இந்த இன்னும் ஜாயின் பண்ணல. அந்த காவா இணைப்பு இன்னும் பண்ணாதனால தண்ணி இங்கே தேங்குது. மற்றபடி இப்போ வந்து அதிகாரிலாம் பார்வையிட்டு போயிருக்காங்க. இது மீட்புக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் ஒன்று ஒன் ஹவரில் எடுத்துருவாங்க தண்ணி. இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு கொட்டும் மழைக்கிடையிலும் நடைபெற்று வருகிறது. கலந்தாய்வு நடைபெற்று வரும் நேரு உள் விளையாட்டு அரங்கில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாரதாவிடம் கேட்கலாம். சாரதா, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? தமிழக மருத்துவ கலந்தாய்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல கொட்டும் மழையிலும் மருத்துவ கலந்தாய்வு மாணவர்கள் பெற்றோர்கள் பங்கேற்புடன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெறக்கூடிய இந்த கலந்தாய்வுக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள். கலந்தாய்வு நடைபெறக்கூடிய இந்த வளாகத்தில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியிருக்கிறது. அதனை உடனடியாக மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று காலை 10 மணி நேரங்களுக்கு சென்னையில் பெய்த மழையின் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய பிரதான சாலையிலிருந்து வளாகத்தின் உள்ளே நீர் தேங்கி இருக்கிறது. இதனை அகற்றக்கூடிய பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வழக்கமாக நடைபெறக்கூடிய ஓமந்தூரார் மருத்துவமனை அல்லாமல் இந்த முறை நேரு விளையாட்டு அரங்கம் என்றுதான் அந்த கலந்தாய்வு நேரடியாக நடைபெறக்கூடிய அந்த இடம் என்பது முதல் தளத்தில் இருக்கிறது. எனவே அந்த இடத்தில் தண்ணீர் நுழைவதற்கோ தேங்குவதற்கோ வாய்ப்பில்லை. மாணவர்கள் பெற்றோர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய தங்களுடைய நேரம் வரும் வரை காத்திருக்கக்கூடிய இடம் தரையிடத்தில் இருக்கிறது. எனவே அதற்கு அருகில் இருக்கக்கூடிய தேங்கிக்கக்கூடிய நீரை அகற்றக்கூடிய பணியானது தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மழையிலும் கூட தொடர்ந்து மருத்துவ கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. நிவர் புயலின் காரணமாக கடந்த வாரம் சில நாட்களுக்கு மருத்துவ கலந்தாய்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை அது போன்ற அறிவிப்பு எதுவும் இல்லை. கலந்தாய்வை ஒத்திவைப்பதோ அல்லது நிறுத்துவதற்கான முடிவு எதுவும் தற்பொழுது இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாணவர்களும் ஏற்கனவே சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். அல்லது இரவு தங்களுடைய சொந்த ஊர்களில் இருந்து கிளம்பி காலையில் சென்னை வந்தடைந்திருக்கிறார்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து. அவர்களும் கூட ஏற்கனவே தள்ளி வைக்கப்பட்டிருந்த கலந்தாய்வு தற்பொழுது தாங்களும் சென்னை வந்து விட்டதால் மழையிலும் கூட கலந்தாய்வு நடைபெறுவது ஒரு வகையில் நல்லதுதான். எனவே எங்களுக்கு சீட்டு இருக்கிறதா இல்லையா என்ற முடிவையாவது இந்த மழைக்கு இடையில் தெரிந்து கொண்டு விடலாம் என்று தாங்கள் இந்த மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்பதற்கு வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மாணவர்கள் இங்கே உள்ளே வருவதற்கு முன் வழக்கம் போல அவர்களுக்கு வெப்பநிலை எப்படி இருக்கிறது என்ற பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கு பின்புதான் அவர்கள் உள்ளே அனுப்பப்படுவார்கள். இந்த முறை அவர்கள் காத்திருக்கக்கூடிய அரங்கிலேயே அறிவிப்பு மருத்துவ கல்வி அதிகாரிகளால் வழங்கப்பட்டது. அங்கு அரங்கிற்கு நுழைவாயிலுக்கு செல்லும் வரை காத்திருக்க வேண்டாம். இப்பொழுதே தங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் தாங்களாகவே கலந்தாய்வில் பங்கேற்பதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம் என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. கொரோனா காலத்திற்கு இடையில் நடைபெறக்கூடிய மருத்துவ கலந்தாய்வு என்பதாலும் மழைக்காலம் தொடங்கிவிட்டது என்ற காரணத்தினாலும் இந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வளாகத்தில் மருத்துவ குழுவும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். மாணவர்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருந்தாலும் உடனடி மருத்துவ அவசரம் அல்லது தேவை ஏதேனும் ஏற்பட்டால் அதனை வழங்குவதற்காக, பூர்த்தி செய்வதற்காக மருத்துவ குழுவும் இங்கே தயாரிப்பில் இருக்கிறார்கள். நன்றி சாரதா, விவரங்களை பதிவு செய்தமைக்காக.